சார் சைக்கிள் ரிக்ஷாவில லொகேஷன் பார்த்தா நம்ம ஷெட்யூல் பூரா லொகேஷன் பாக்குறதுலயே முடிஞ்சிரும் சார். ஹீரோயின் வேற வந்தாச்சு. எப்ப சார் மேலே ஏறினீங்க? நான் நினைச்சா மேலே ஏறுவேன். நீ யாரியா கேக்கிறதுக்கு? எனக்கு ஹீரோயினா முக்கியம், சிங்கப்பூர் லொகேஷன் தான் முக்கியம். அது இல்ல சார், ஒரு ஏர் கண்டிஷன் கார் ஆகுது. ஏர் கண்டிஷன் காரா? திமுரு, உன்னை கப்பல்ல கூட்டிட்டு வந்து வாந்தி எடுக்க வச்சிருக்கணும். 2500 ரூபாய் செலவு பண்ணி பிளேன்ல கூட்டிட்டு வந்த மாதிரி என் தப்பியா? என் தப்பு? யோ, ஹூ ஐ ஆம்? அது உங்களுக்கே தெரியாதா? ஐ அம் எ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். பென்னர் படம் எடுத்தது யார் தெரியுமா? யாரு? என் சித்தப்பா. நாங்க பரம்பரை பரம்பரையா டைரக்டரியா? எங்கிட்ட வாலாட்டாத. உன் பாஸ்போர்ட் என் கையில. லோகு, நம்ம லொகேஷன் பார்க்க போனமே, அங்க ஒரு உயரமான பில்டிங் இருந்தது, அதுக்கு பேர் என்ன? அதுதான் சார், ஓசிபிசி. அந்த ஓசிபிசி பில்டிங் இருந்து பாரு, அதனுடைய மாடியில ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கிறப்போ வில்லனுடைய ஆளு பில்டிங் காடியில டைனமைட் வைக்கிறான். வச்ச உடனே பில்டிங் தூள் தூளா உடையுது. ஷார்ட்ட கட் பண்றான். நெக்ஸ்ட் ஷார்ட் கம்ப்ளீட் யூனிட் சிங்கப்பூர் ஜெயில. ஏய்யா, பின்ன என்ன சார் அவ்வளவு பெரிய பில்டிங்க்கு டைனமைட் வச்சா சிங்கப்பூர் கவர்மெண்ட் விடுவாங்களா சார்? சரி, கம் ஆன், ஒன்னு செய். இங்க டைனமைட் வைக்கிற வரைக்கும் நம்ம ஷார்ட் எடுத்துவோம். அதுக்கப்புறம் செட்ல பிளைவுட் போட்டு தூள் தூளா உடைக்கிறேன். வணக்கம் சார். வாமா வாமா. வணக்கம். ஹீரோ வருது, எப்ப ஷூட்டிங்? ஒண்ணுமே புரியலையே. அதாமா, நானும் தகச்சு போய் நிக்கிறேன். மெட்ராஸ்க்கு ட்ரக்கால் போட்டுக்கிறமா. எடி மூவ்மெண்ட் வந்துடும். உட்காரு. உங்க சார் உட்காந்து உட்காந்து போர் அடிச்சு போச்சு. ஐயோ, வந்தாச்சு வந்தாச்சு. ஹலோ, மெட்ராஸ் காலா, கொடுங்க கொடுங்க. ஹலோ, யார் பேசுறது? மெட்ராஸ் மேனேஜரா? நான் தான் ப்ரொடியூசர் டைரக்டர் பேசுறேன். வாட்சோ சென்ட்டுமா? அடிச்சு நான் வாங்கிட்டு வரையா. ஹீரோ எந்த பிளான்ல ஏறாரு? என்னது, ஹீரோவுக்கு டைம் ஆடி தரமா? கண்ணே திறக்கலையா? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாரா? அப்ப சிங்கப்பூருக்கு வரமாட்டாரா? என்னையா செய்யறது? கதையை மாத்த சொல்றியா? அடிச்சே வையா போட. என்னவன் சார்? ஹீரோவுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துட்டா, கண்ணே திறக்க முடியலையா, பாத்ரூம்ல வேற வழுக்கி விழுந்துட்டாரா? புல் பிபி எரிச்சர். அப்பா, வேற என்ன சார் பண்றது? அப்போ சார், நானே டுவல் ரோல் பண்ண. வயிற்றுல கலப்பாதீங்க சார். சார், கதையில டுவல் ரோலுக்கு சான்ஸே இல்ல. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரு ஐடியா. என்னம்மா? என் லாயர் கணேஷ் இருக்காரே, அவரை வச்சு நம்ம அவரை வச்சு ஹீரோ மேல கேஸ் போட்டு எந்த காலத்துல ஹீரோ இங்க சிங்கப்பூருக்கு வந்து நான் படத்தை முடிக்க போறேன். சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன? அவர் நல்ல அமைச்சர் நடிகர், நிறைய டிராமால எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் நம்ம படத்துக்கு ஹீரோவா போட்டுக்கலாமே. அவர் சினிமா படத்துல நடிக்க ஒத்துக்குவாராம்மா? ஏ, நம்ம எல்லாம் போய் பேசி ஒத்துக்கு வைப்போம். இதுல என்ன இருக்கு? நான் ஆக்ட் பண்ணுறேன். வாவ், ஏதோ ஹாபியா சிக்ஸ்த் ட்ராமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ காட் ஆக்ட் இன் மூவிஸ் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். கட்டி கட்டியா ஒரு சின்ன விஷயம் சொல்றது, அவன் சினிமாவில் சான்ஸ் கிடைக்குமான்னு தவம் இருக்கிறான் சார். மகாலட்சுமி உங்களை தேடி வர்றப்ப அது உதவி தள்ளாதீங்க சார். அப்படி தவம் கிடைக்கிறவங்க யாருக்காவது சான்ஸ் கொடுங்க சார், என்னையே தொந்தரவுப்படுத்துறீங்க சார். திடீர்னு இன்னொரு ஹீரோவை வரவழைக்க முடியாது சார். மெட்ராஸ் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிஸியா இருக்கு சார். பகோடா காதர்கிட்ட கூட கால் ஷீட் வாங்க முடியாது. குண்டா மூக்கு மூலமா அழகா இருப்பார் சார். அப்படியே ஒரு ஹீரோ கிடைச்சாலும் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு மாசம் ஆகும் சார். சார், நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க படத்துல ஆக்ட் பண்ணலன்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடும் சார். கணேஷ் சார், நீங்க எப்படி 15 நாள் இருக்க போறீங்க? உங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கும். உங்க பொண்ணு ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பாவம். பாவமா? பாவமோ பாவம். உங்க கேரக்டர் பிரமாதமா பிரமாதம் சார். வேணும் கதை சொல்றேன் சார். இறையா சார், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் சார். இது ஒரு உதவி நினைச்சேன், நீங்க செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரைட், பட் ஒன் திங், அசிங்கமா ஆக்ட் பண்ண மாட்டேன், கோமாளித்தனமா செய்ய மாட்டேன், அரசியல் பேச மாட்டேன். நீங்க பேசினாலும் நான் எழுத மாட்டேன் சார். அப்படியே இருந்தாலும் எழுதினாலும் நான் எடுக்க மாட்டேன் சார். பிகாஸ் நாங்கெல்லாம் ராயல் ப்ரொடியூசர்ஸ். ப்ரொசீட். தேங்க்யூ சார். அந்தாலே கேட்கல, நீ தான் கேட்கிற? எனக்கு அட்வான்ஸ். உனக்கு அட்வான்ஸா? மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு பூனைய மடியில கட்டிட்டு நான் வந்திருக்கிறையா? உன் பாஸ்போர்ட் என் கையில. எஸ்டர்டே நைட், அதாவது நேற்று ராத்திரி, 3 மஸ்கிட்டர்னு ஒரு படம் பார்த்தேன். 3 போர் வீரர்கள். ஏயா, அந்த படத்தை நீ பாத்திருக்கியா? அது பழைய படம் சார், 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. பார்த்து என்ன பிரயோஜனம்? நேற்று ராத்திரி தான் நான் பார்த்தேன். சுத்தி யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தேன். ஜபக்குன்னு ஒரு சீனை உருவிட்டேன். என்ன சீன் சார்? ஒரு சேனாதிபதி ராஜகுமாரியை கடத்திட்டு போறான். அத ராஜகுமாரன் பாத்துறான். நேரா பாஞ்சு அப்படியே கத்தி சண்டை. சச்சாங் சக் சச்சாங் சக் சச்சாங் சக்குன்னு சண்டை. முடிஞ்ச உடனே ராஜகுமாரியை மீட்லாம். எப்படி சீன் இது? என்ன நம்ம அடுத்த படத்துக்கா சார்?
அறிவு இருக்குதாயா உனக்கு? இந்த படத்துக்கு தாயா? என்ன சார், நம்மளது சோசியல் படம். இதுல எப்படி ராஜகுமாரோ ராஜகுமாரி வர முடியும்? நோ, உனக்கு நான் எப்படியா விளங்க வைக்க போறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணி ஏவிஎம்ல ஒரு படம் எடுத்தாங்களே அன்பே வா, அது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் சார், நானும் தரம் பாத்திருக்கேன். அதுல நம்ம தலைவர் ராஜா வேஷம் போட்டு சரோஜா தேவி ராணி வேஷம் போட்டு ஒரு சேரட்ல உட்கார்ந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கடகட 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 கட. ஏயா, அது சோசியல் படம் தானே? ஆமா. அதுல எப்படி ராஜா ராணி வந்தாங்க சார்? அது கனவு சீன் சார். ஏ, நம்ம படத்துல கனவு சீன் வந்தாக்கா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களா? வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? நம்ம ஹீரோயின் இப்படி மல்லாந்து படுத்திருக்கா, கனவு காண்றா, வருது, ராஜா ராணி டிரஸ் சண்டை போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இன்னைக்கு முகூர்த்த நாள் தானே? ஆமா, நல்ல முகூர்த்த நாளாச்சே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் 2 மணி நேரம் நேரம் வித்தியாசம் இருக்கு. இதுல எப்படி ராககாலம் யமகண்டெல்லாம் பாக்குறது? இந்த ஊர்ல பஞ்சாங்கம் உண்டா சார்? பஞ்சாங்கம் பஞ்சாமிரதம் எல்லாம் நம்ம ஊரோட சரி. இன்னைக்கு முழுக்க நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். சரி, உலகத்தினுடைய கடவுள் முருகன், அவனை நம்பி ஆரம்பிச்சிடும். முருகா, தேங்காய் கொண்டா. என்ன சார், நீங்களே அப்படி கேக்குறீங்களே? அட, பூஜைக்கு தேங்காய் கொண்டாங்கயா சார்? காலையே கேமரா ஃபைல் கிளாப் போர்டு வச்சு ரூம்லயே பூஜை முடிச்சாச்சு சார். ஆமா, அப்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான் சார். கட் 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 கட். என்ன, ஹீரோயின் வரலையா சார்? இன்னும் ஹீரோயின் இல்லாம நீங்க எல்லாம் ஏயா ஷூட்டிங் வரீங்க? போய் கூட்டிட்டு வாயா. ஒண்ணுதாயா, போய் கூட்டிட்டு வா. என்ன, நான் ஒரு அசோசியேட் எழுத்தாளன். இருட்டுமே, வெளிநாட்டுக்கு வந்தா எல்லாரும் எல்லாரும் வேலையை பார்க்கணும். சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. பின்னால வாங்க, உங்களை வச்சா படம் எடுக்க முடியும். சிங்கப்பூர்ல பணத்தை அள்ளி போட்டுற மேன் பிரயாணம் செய்த கலைப்பு சார், கொஞ்சம் ரெஸ்ட் வந்துருவாங்க. என்ன இந்த அம்மாவுக்கு பிரயாண கலைப்பு? நான் என்ன அவங்களை மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு கட்ட வண்டியில கூட்டு வந்தேன்? ரூபாயை போட்டு பிளேன்ல கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு டிக்கெட் இல்லாம விட்டுட்டு போயிடுவேன். நடந்த வரைக்கும் ஜாக்கிரத சார். டைரக்டர் சார். ஏன் தொங்குது தலை? என்ன விஷயம்? அந்த அம்மா ஹோட்டல்லயே இருக்குது, உங்ககிட்ட பேசணுமா? இன்னும் ஷூட்டிங் புறப்படவே இல்லையா? இன்னும் இல்ல, பண விவகாரம், அது என்னமோ பேசணுமா, உங்களே வர சொன்னாங்க. என்னையா பேசி இருக்குது? மெட்ராஸ்லயே பேசி அட்வான்ஸ் கொடுத்து ஜனார்த்தன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டுனே. நீங்க எல்லாம் வேலைக்கு லாக்கி இல்லையா? சிங்கப்பூரை சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க. அந்த பொண்ணை என்ன செய்யற போர்? என்னுடைய தாத்தா தான் எடுத்தாரு, எங்க அப்பா என்டர் தி டிராகன் எடுத்தாரு, நான் இந்த படத்தை எடுக்கிறேன், நானே தான் டைரக்ட் பண்றேன். உங்க பையன்? என் பிள்ளைக்கு சார், 3 வயசு ஆகுது, வீட்டுல ரீல் விடுறான் சார். அவர் தான் மிஸ்டர் கணேஷ், என்னுடைய லாயர். கிருமி என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர் தான் கவனிச்சுக்குவாரு. அவர் சொன்னா தான் நான் ஷூட்டிங் வருவேன். லாயர் சார், கிராட் பியூட்டி. இது என்ன சார் பம்பா இருக்குது? மெட்ராஸ்ல ஜனார்த்தன் கிட்ட எல்லாமே பேசி 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தனே சார். சிங்கப்பூர்ல புதுசா இது முளைக்குது. அதெல்லாம் பரவாயில்ல, பழம் பேசுறீங்க. என்ன சார் பழம் பேசுறீங்க? அது வந்து பாக்கி எவ்வளவு இருக்கு? சரி, பாக்கி பணத்தை பிரியா கிட்ட கொடுத்து அப்ப போறது வாங்கிங்க, ஷூட்டிங் ஒழுங்கா நடக்கும் சார். ஜனார்த்தன் கிட்ட வேற அக்ரிமெண்ட் போட்டுருந்தேன், அந்த ஆள் பணம் கேட்டா என்ன சார் பண்றது? நோ ப்ராப்ளம், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரைட், ஓகே சார். எப்படியாவது ஷூட்டிங் நடந்தா நீ எல்லாம் நீங்க பாத்துக்க சார். என்னமா புறப்படலாமா? என்னது ஆக்கிட்டார கைய? ஓகே, நீங்க என்னங்க? அம்மா ஓகேயா? அம்மா வந்தாதான் நீங்க வருவீங்களா? அரசா ஏந்திரியா? ஹலோ ராதா. ராதா நில்லு, ஒரு முடிவு சொல்லிட்டு போ. சோமு, நான் அப்பயே சொல்லிட்டேன், உன நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மறுபடியும் எனக்கு தொலை கொடுக்காத, நான் ராமுவத்தை காதலிக்கிறேன். ராமுவையா? நடக்காது, நடக்க விட மாட்டேன். எனக்கு நீ கிடைக்கலன்னா உன்னை கொலை செய்திருவேன். பார்க்கலாம். சார் கேமரா. ஆமா, மிஸ்டர் கணேஷ்,
எப்போ பார்த்தாலும் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்னு சொல்லுவாரு. நமக்கே ப்ராப்ளம் ஆகிட்டு பத்து நாள் ஆளையே காணுமே, எங்க போனாரு எப்படி இருக்கிறாருன்னு தெரியலையா? இதோ பாருங்க டைரக்டர் சார், ஒழுங்கா இருக்கிறவங்க கூட மேக்கப் போட்டு ரெண்டு நாள் ஆக்ட் பண்ணா போறோம், அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க சார். சார் கணேஷ் சார் வந்தாச்சு சார். கணேஷ் வந்துட்டாரா? உருவியா பண்ணிட்ட உருவி மரியாதை குடியா? ஹவ் சார். ஐ ஆம் ஃபைட் ஓகே. ஹவ் ஆர் யூ? ஐ அம் ரைட். ஆல்வேஸ் யூ ரைட். ஐ நோ. மிஸ்டர் கணேஷ், நீங்க ஷூட்டிங்குக்கு கரெக்ட் டைமுக்கு வரலங்கிறதுனால எல்லாம் அப்செட். ஆமா சார், அந்த வெறுப்புல குடி பழக்கமே இல்லாத நம்ம டைரக்டர் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு சார். நோ ப்ராப்ளம், நான் டே நைட் ஒர்க் பண்ணி உங்க வேலை எல்லாம் முடிச்சு தரேன். ரைட். ஐயா லோகு, பிரியாவை காணோம்னு சொன்னாங்க, ரெண்டு நாள்ல வந்துருவான்னு நினைச்சேன், இது வரைக்கும் வரல. ஷூட்டிங் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற ஐயா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒருவேளை மெட்ராஸுக்கு போயிட்டு இருப்பாளோ? அறிவு இருக்கு அவருக்கு, அவன் எப்படி போக முடியும்? பிரியா அவனுடைய பாஸ்போர்ட் என் கையில. சார் ஒரு நல்ல ஐடியா, பிரியாவுடைய பாஸ்போர்ட்டுக்கு புடவைய கட்டி ஷூட்டிங் வச்சுக்கிட்டா கிண்டலா பண்ற? படத்தை அப்படியே கொட்டிட்டு வயிறு எரிஞ்சு நிக்கிறையா? உன் பாஸ்போர்ட்டும் என் கையில, பீ கேர்ஃபுல்.